தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பொதுவாகவே சென்னை அணியின் நிர்வாகம் தமிழக வீரர்களை அணியில் எடுப்பதற்கும் ஐபிஎல் போட்டிகளின் போது விளையாட வைப்பதற்கும் தயக்கம் காட்டி வருவதால் எப்போதுமே சென்னை அணியின் மீது தமிழ்நாட்டு வீரர்களை விளையாட வைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்தியாவில் நடைபெற்று வரும் ஐபிஎல் தொடரில் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பினை சென்னை அணி தவறவிட்டதால் இனி வரும் இரண்டு போட்டிகளிலாவது தமிழக வீரர்களுக்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று நடைபெற்று முடிந்த குஜராத் அணிக்கு எதிரான சென்னை அணியின் 13வது லீக் ஆட்டத்தில் தமிழக வீரர் ஜெகதீசன் மட்டும் கண் துடைப்புக்காக அணியில் சேர்க்கப்பட்டார். அவரை தவிர்த்து கடந்த பல சீசன்களாகவே சென்னை அணியுடன் இணைந்திருக்கும் துவக்க ஆட்டக்காரர் கரி நிஷாந்துக்கு இதுவரை ஐபிஎல் தொடரில் விளையாட வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் அதே வேளையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மாற்று வீரராக இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட 19 வயதான பதிரானாவுக்கு நேற்றைய போட்டியில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரசிகர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு மும்பையை சேர்ந்த 22 வயதான பிரசாந்த் சோலங்கிக்கும் நேற்று வாய்ப்பு கிடைத்தது. இப்படி இலங்கையை சேர்ந்த வீரருக்கும் மும்பையை சேர்ந்த வீரருக்கும் வாய்ப்பு கொடுக்கும்போது ஏன் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளம் மூலமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் சென்னை அணியில் இடம் பிடித்து இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு கிடைப்பதில்லை. நேற்றைய போட்டியில் கூட துவக்க வீரரான ஜெகதீசனை கட்டாயப்படுத்தி மிடில் ஆர்டரில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டதாக ரசிகர்கள் தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனால் எப்போதும் சென்னை அணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் ரசிகர்கள் தற்போது அணித் தேர்வு குறித்து தங்களது கண்டன கருத்துக்களை பதிவிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் சென்னை அணியை தவிர்த்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் போன்ற அணிகளில் அதிக அளவு தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வருவதை தமிழக ரசிகர்கள் சுட்டிக்காட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விமர்சித்து வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.